हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। पच मिगा मटन वरवल एपी पड़ेद पाकल इन टेस्ट रोम सूपर इतर रेलता चायमों पच मिग अंट मट आड पड़ी नंबर रोम टेस्ट वे इंजी पू पेस्टो वे कैस्ट रोम नल्के ना 300 ग्राम मटन एटें चाय 100 ग्राम पच मिग और नालू कुछ कर्वेपिल इवलता इतान आयिल नहीं कड़ल वो रोम நல்லாருக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணுங்க. அதுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்க. முழுசு முழுசாவே ஆட் பண்ணுங்க. நல்லா இந்த வெங்காயம் நல்லா வணங்கட்டும். ஒரு 4 பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணுங்க. நான் சொல்கிறது 300 கிராம் மட்டனுக்குங்க. இதுக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ மற்றதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 300 கிராம் மட்டனுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், இது ரெண்டையும் நல்லா வணக்கி விடுங்க. இது நல்லா சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வணங்கட்டும். இந்த பச்சை மிளகாய் நிறம் மாறணும், நல்லா வெள்ளை கலராக வர அளவுக்கு நீங்கள் நல்லா வணக்கிக்கோங்க. இந்த மாதிரி வரணுங்க. வந்தோடனே அதை கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். ஒரு உருகுன கருவேப்பிலை ஒரு 2 கொத்து இதில் ஆட் பண்ணுங்கள். இதை நல்லா இதையும் நல்லா வணக்கி விடுங்க. இப்போது மட்டன் ஒரு 300 கிராம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வணக்கி விடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. அந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு உப்பு மஞ்சப்பொடி இது ரெண்டை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு இதுக்கு ஆட் பண்ணுங்கள். மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கல்லுப்பு இதுக்கு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் தண்ணி நல்லா கொஞ்சம் விடும். கல்லுப்பு இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கல்லுப்பு போடுறதுனால இது தண்ணி நிறையாவே விடுங்க. இது நல்லா மூடி வைங்க, தண்ணி விடும். கொஞ்ச நேரம் வேகட்டும். அப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ திறந்து பாருங்கள் தண்ணி எவ்வளோ விட்டுருக்குன்ட்டு. இந்த தண்ணியிலே இது பாதி வெந்திருக்குங்க. திருப்பி இதில் சுட தண்ணி 1 1/4 கப்பு ஆட் பண்ணுங்கள். நீங்கள் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணுறத விட ஹாட் வாட்டர் ஆட் பண்ணும் போது இந்த மட்டன் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகுங்க. 1/4 கப்பு நீங்கள் இதில் ஆட் பண்ணுங்கள் சுட தண்ணியை. இதையும் நல்லா வணக்கி விட்டுட்டு மூடி வைங்க. சிம்லேயே வைங்க. சிம்லேயே ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அப்பப்போ திறந்து ஒரு கலரு கலரி விடுங்க. அவ்வளோதான். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் தீந்து அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மட்டன் ஃப்ரை ஆகிருக்குங்க. மட்டனும் நல்லா வெந்திருக்கு. இதனுடைய டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். அந்த தண்ணியெல்லாம் தீந்தோன்னா நல்ல மட்டனை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதில் சாதம் போட்டு கூட நீங்கள் பசைஞ்சு சாப்பிட்லாம். வெறும் ஒரு இன்க்ரீடியன்ஸும் இல்லாமல் வெறும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெள்ளாட்டு கறியில் நெஞ்சு கறியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதுக்கு